ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் ஃப்ரை மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, வெங்காயம் அண்டு தக்காளி இதெல்லாத்தையும் தனித்தனியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் காய்ச்ச உடனே அதில் வந்து கடுகும் உளுந்தம் பருப்பும் போடுவோம். போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த வெள்ளைப்பூடு நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 வெள்ளைப்பூடு நறுக்குனா போதும், பெரிய வெள்ளைப்பூடாக இருந்தால். அதை நறுக்கி ஒரு லைட்டாக ஒரு வதங்க வதங்கினோடனே நம்ம இந்த வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் நம்ம போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்குவோம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன், இந்த காலிஃப்ளவர். அது அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க செய்கிறபோது அதை வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கும் அதை வந்து எப்படி செய்கிறாங்கன்ற காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம்ல இந்த ஸ்டைல் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை நம்ம வந்து வீட்டில் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு சின்ன காலிஃப்ளவருக்கு ஒரு தக்காளி போட்டிருக்காங்க. நீங்களும் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து உப்பும் சேர்த்துட்றாங்க. இப்போ உப்பும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அது தக்காளி வந்து உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அது நல்லா வதங்குறப்போ கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு கூட நீங்கள் வதக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிடுங்க அதை. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது வதங்கலைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இடையிலடையில். அவ்வளோதான், நம்ம தக்காளி வந்து ஈஸியாக வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன். நீங்கள் உங்கள் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படின்றதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க. போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வந்து நல்லா வதங்க விட்டுருவோம். இன்னொன்று வந்து இந்த கரண்டி வந்து இந்த தோசை கரண்டி மாதிரி ஒரு கரண்டி அல்லது ஒரு ஃப்ளாட்டான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் பரட்டி விடுறம்போது காலிஃப்ளவர் வந்து உடையாது. இப்போ தக்காளி எல்லாம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நான் வந்து அதை ஃபுல் எப்படி பரட்டி விடணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி அடியில் கூடி தூக்கி விட்டாலே போதும். கொஞ்சம் வந்து தூக்கி விடும்போது அந்த மசால் எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விடணும். இந்த மாதிரி நடுவில் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உடைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி அடியில் விட்டு நல்லா கிளறி கிளறி விடுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா மசாலாவும் வந்து அதில் மிக்ஸ் ஆயிடுச்சு, பார்த்தாலே நல்லா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம இதில் வந்து என்ன செய்யப்போனா தண்ணி ஊற்ற போகிறோம். எவ்வளோ தண்ணினா, நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்களோ அது வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பலாம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் வரைக்கும் நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் தான் போட்டிருந்தேன். நான் இப்போ கொதிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வச்சிட்டேன் நான். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம மூடி மூடி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் லெங்த்தியான ப்ராசஸ், ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகும் நமக்கு இந்த ப்ராசஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி மூடி மூடி வச்சதில் நமக்கு நல்லா தண்ணி வந்து வத்திடுச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிளறி கிளறி விடுங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதுவும் நமக்கு வந்து வத்தணும். இந்த மாதிரி அடியில் விட்டு விட்டு நல்லா அப்படியே வந்து தூக்கி தூக்கி விட்டு கிளறி விடுங்க. இந்த இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இந்த தோசை கரண்டி தான். இந்த பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, இது மட்டும் நமக்கு வந்து கொதிக்கணும். ஃபுல்லாக வந்து தண்ணியே இல்லாமல் நமக்கு போகணும். ஸோ
ஸோ இப்போ நான் அகைன் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுடுறேன். இல்லைனா ரொம்ப வச்சுருந்தோன்னா அடியில் வந்து பிடிச்சிரும் அதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக வந்து வத்திடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் இன்னும் கொஞ்சம் இப்போ இப்படி பரட்டி பரட்டி விடுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்குது. இந்த கரண்டியில் பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு தண்ணி இருக்குன்றது. தண்ணி ஃபுல்லாக வத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டியில் அந்த எண்ணெயோடு சேர்ந்து மசாலா மட்டும்தான் வந்து நமக்கு ஒட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எண்ணெயோடு சேர்ந்து மசாலா மட்டும் ஒட்டுற ஸ்டேஜுக்கு தான் நம்ம இப்போ வந்து கொண்டு வரணும். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா தண்ணியும் ஃபுல்லாகவே போயிடுச்சு நமக்கு. அண்டு அந்த காலிஃப்ளவரும் நல்லா குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவரோடு சேர்ந்து இந்த மசாலாவும் அதோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர். நான் வந்து இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்கள், கரண்டியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக போய் அந்த எண்ணெயும் மசாலாவும் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம பண்ணிட்டோம் வீட்லேயே. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் வந்து அமைக்கிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் நம்மளோட காலிஃப்ளவர் மசால் ஃப்ளை ஃபுல்லி ரெடி. இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவோ அல்லது சாம்பாருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் சாம்பாருக்கு அண்ட் ரசத்துக்கெலாம். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடுவோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.